உலகின் மாபெரும் போரின் தொடக்கம். பனிரெண்டு ஆகஸ்ட் 1914 பிரிட்டிஷ் இராணுவ படைகள் பிரான்சில் தரையிறங்கியது. அச்சமயம் ஜெர்மன் படையினர் ஃபோர்ட்ரஸ் சிட்டி ஆஃப் லீஜ் எனப்படும் பெல்ஜிய நகரத்தை தாக்கி அழித்து கொண்டிருந்தது. ஜெர்மன் படையினர் பெல்ஜியமை சேர்ந்த அநேக பொதுமக்களை படுகொலைகள் செய்தனர். ஜெர்மனியர்கள் பெல்ஜியம் பொதுமக்களுக்கு செய்த கொடுமைகள் மற்ற நாடுகளுக்கு தீயாய் பரவியது. இது நடுநிலை வகிக்கும் நாடுகளை ஜெர்மனுக்கு எதிராக திருப்பியது. பிரான்ஸ் தான் ஜெர்மன் படைகளால் சுற்றி வளைக்கப்பட்டது தெரியாமல் ஜெர்மன் எல்லைக்குள் நுழைவதற்காக பிளான் 17 ஆரம்பித்தது. ஆனால் ஜெர்மன் எல்லைப்படை தாக்குதலால் ஏராளமான இழப்புகளுடன் பின்வாங்கியது. இந்த தாக்குதலில் ஜெர்மன் படைக்கும் ஏராளமான இழப்பு ஏற்பட்டது. பிரான்சில் சுமார் 329,000 இறப்புகள், ஜெர்மனில் சுமார் 256,000 இறப்புகள். பிரிட்டிஷ் இராணுவ படை ஜெர்மன் இராணுவத்திடம் எல்லையில் மோதியது. அந்த தாக்குதலில் பிரிட்டிஷ் இராணுவத்திற்கு பெரும் இழப்பு ஏற்பட்டு பிரான்சிற்கு பின்வாங்கியது. செப்டம்பர் 6 அன்று நட்பு நாடுகளான பிரான்சும் பிரிட்டனும் பாரிஸிலிருந்து 40 மைல் தொலைவில் உள்ள ரிவர் மார்னேவில் போர் முகாமிடுகிறது. அங்கு செப்டம்பர் 6 செப்டம்பர் 12 வரை ஜெர்மன் படையும் பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு படையும் தொடர்ச்சியாக மோதிக்கொள்கிறது. அந்த தாக்குதலில் ஜெர்மன் படை பின்வாங்குகிறது. இரு தரப்பிலும் பெரும் இழப்பு ஏற்படுகிறது. பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படைகளில் 250,000 இறப்புகள், ஜெர்மன் படையில் சுமார் 250,000 இறப்புகள். வடக்கு திசையில் இருக்கும் கடற்புறமாக இருந்து ஒருவர் நாட்டிற்குள் இன்னொருவர் நுழைய திட்டமிட்டு இரு தரப்பும் கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டனர். பிரிட்டனும் பிரான்சும் இணைந்து ஜெர்மன் படையை பின்வாங்க செய்தனர். இரு தரப்பிலும் பேரிழப்பு. பிரெஞ்சு மற்றும் பிரிட்டிஷ் படையில் சுமார் 129,000 இறப்புகள், ஜெர்மன் படையில் சுமார் 130,000 இறப்புகள். அதன் பின் மெஷின்கன் மற்றும் பீரங்கி தாக்குதல்களிலிருந்து பாதுகாத்து கொள்ள இரு படையினரும் 350 மைல் பரப்பளவிலான எல்லைப் பகுதியில் பதுங்கு குழிகளை தோண்டி பதுங்கு குழி தாக்குதலில் ஈடுபட்டனர். 1914 கடற்படை தாக்குதல்கள். பிரிட்டிஷ் போர்க்கப்பல்கள் ஹெலிகோலாண்ட் பைட் எனப்படும் ஜெர்மன் கடலோர எல்லைப் பகுதியில் 3 ஜெர்மன் கப்பல்களை தகர்த்து 28 ஆகஸ்ட் அன்று முதல் வெற்றி கண்டது. உலக அளவில் பிரிட்டனிடம் மட்டுமே மொத்தம் 29 நவீன போர்க்கப்பல்களை கொண்ட மிகவும் சக்தி வாய்ந்த கடற்படை இருந்தது. ஜெர்மனியிடம் 19 போர்க்கப்பல்களே இருந்தன. அதனால் ஜெர்மனி கடற்படையை தகர்த்து அதை முழுவதுமாக முற்றுகையிட்டு அங்கிருந்து கடல் வழியாக வெளியேற்றப்படும் சரக்குகள் உணவுப் பொருட்களை ஆக்கிரமிக்க திட்டமிட்டது பிரிட்டன். இது ஜெர்மனியின் பொருளாதாரத்தை சீரழித்து சரணடைய வைப்பதற்கான திட்டம். ஆனால் ஒரு வாரம் கழித்து பிரிட்டிஷ் போர்க்கப்பலான HMS பாத்ஃபைண்டர் ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்களால் டார்பெடோ எனப்படும் ஒரு புதிய நவீன பயங்கர குண்டால் தகர்க்கப்பட்டது. ஜெர்மன் நீர்மூழ்கி கப்பல்கள் சுமார் 9,000 மைல்கள் சுற்றளவு வரை நீரின் அடியிலிருந்து தாக்கும் திறன் கொண்டவைகள். இது பிரிட்டனின் கடல் ஆளுமைக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது. 1914 ரஷ்யாவின் கிழக்கு எல்லை பகுதி, ரஷ்யாவின் தாக்குதல் ஆரம்பம். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோ தொகுப்பில் காண்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முதலாம் உலகப் போரின் முதல் பாகத்தினுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.